இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கடலுக்கடியே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நாலு பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ் சென்ட்ரல் அமெரிக்கா இந்த கப்பல் 1887 கலிபோர்னியாவிலேருந்து நியூயார்க்குக்கு கிளம்பியிருக்கு. அதில் 500 மேற்பட்ட பயனாளர்கள் பயணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 14,000 கிலோ தங்கமும் விலை மதிப்புக்குரிய வைரங்களும் இருந்திருக்கு. ஒரு புயலில் மாட்டி அந்த கப்பல் நடுக்கடல்லே மூழ்கிருக்கு. அப்போ இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த கப்பலை தேடி பார்த்தாங்க. அந்த கப்பலோட எந்த பாகங்களும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்லலாம். 130 கழிச்சு டாமி டாம்சனுங்கிற ஒருத்தர் ஒரு குழுவோட இந்த கப்பலை தேர முயற்சியில் இறங்கியிருக்காரு. 6 தேடலுக்கு அப்புறம் 8,000 ஆழத்துக்கு கீழே இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலிருந்த தங்கம் உயரத்தோட வேல்யூ இந்திய மதிப்பில் 1,000 கோடி ரூபாயாம். ஆன்டிகத்திரா ஷிப்ரேக். 1902 கிரீஸ் நாட்டில் இருக்க ஆன்டிகத்திரா தீவுக்கு பக்கத்தில் சில கடல் ஆய்வாளர்கள் ஒரு மர்ம கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த நாட்டரசு அந்த கப்பலை மீட்டெடுத்து அதை ஆய்வு செய்ய சொல்லி ஒரு குழுவை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்லேருந்து நிறைய பொருட்களை வெளிக்கொண்டு வராங்க. இந்த கப்பல்லேருந்து தான் ஆன்டிகத்திரா மெக்கானிசம்ங்கிற ஒரு வினோத பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா 1500 முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு அனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்கால நாணயங்கள், நகைகள், சிலைகள்னு நிறைய பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஒரு சிலை மட்டும் கிபி 330 உருவாக்கப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. வசிஷ்டா ஷிப். இந்த கப்பல் 19th சேர்ந்தது. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இந்த கப்பல் தான் அந்த காலத்திலே மிகப்பெரிய கப்பலாகவும் அதிக இராணுவ பொருட்களை ஏற்றி போகிற கப்பலாகவும் இருந்திருக்கு. 1828 இந்த கப்பல் அதிக வெயிட் எடுத்துகிட்டு போனதுனால பாதி வழியிலே இந்த கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. அப்புறம் 333 கழிச்சு 1961 இந்த கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கப்பல் எந்த ஒரு பெரிய சேதாரங்களும் இல்லாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20 எலும்பு கூடுகளும் இருந்திருக்கு. இந்த கப்பலை மீட்டெடுத்து பழைய மாதிரியே ரெடி பண்ணி இந்த கப்பலுக்காகவே ஒரு மியூசியத்தை உருவாக்கி அதை மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த கப்பல் தான் உலகத்திலே பழமையான மிகப்பெரிய கப்பலாகவும் இருக்குது. இந்த கப்பலோட மதிப்பு 600 கோடி ரூபாயாம். இந்த மியூசியத்துக்கு 1 வருடத்துக்கு 3 கோடி பேருக்கு மேலே வராங்களாம். இந்த மியூசியத்தினால் மட்டுமே 1500 வருமானமாக வருது. எஸ்எஸ் கசாபா. 122 நீளத்தில் இரும்பாலே உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் பிரிட்டிஷ் இராணுவத்துக்காக பொருட்களை கொண்டு வரவும் கொண்டு போவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க. 1941 லிவர்பூல் நகர் கடற்பகுதியில் இந்த கப்பலை ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல் தாக்கியதில் இந்த கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்கிருக்கு. அதில் 198 வெள்ளி பொருட்களும் இருந்திருக்கு. 2010 ஓலதைன் மெரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி இந்த சில்வர் எடுக்கிற முயற்சியில் இறங்குறாங்க. 1 தேடலுக்கு அப்புறம் அந்த கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருந்த 110 வெள்ளி பொருட்களை வெளிக்கொண்டு வராங்க. மீதி இருந்த 88 வெள்ளி பொருட்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம டிஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.